மண்புழு உரம் தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இது வந்து தேக்கமையில் போட்டிருக்கு இந்த மண்புழு உரத்துக்கு. பாருங்க மண்புழு உரம் அப்படி இருக்காண்டு. இதான் வந்து ஒரு உரம் ஆகிட்டுது. இப்போ உரம் ஆகிட்டுது. இங்கே மண்புழுக்கள் எல்லாம் இருக்குது. இது இப்போ உரம் ஆகிட்டு இந்த உரம் இப்படித்தான் இருக்கும். இதெல்லாம் உரம் இப்படித்தான் இருக்கும். இது வந்து நாங்கள் எங்களோட தோட்டத்துக்காக வேண்டி நாங்களே எங்களுக்கு தேவையான உரங்களை நாங்களே உற்பத்தி செய்கிறது செய்கிறோம் நாங்கள். இது பாருங்க இதுதான் உரம். இது மண்புழு. இப்போ நாங்கள் இந்த மண்புழு உரம் ஆகிட்டது. இப்போ இதை நாங்கள் எடுத்துட்டு திருப்பி இந்த மண்புழுக்களையும் இதுக்கு தேவையான சாப்பாடையும் திருப்பி போட்டால் திருப்பி அதை சாப்பிட்டு அதை திரும்ப மண்புழு உரமாக திருப்பி ஆக்கி தரும். இப்போ இது வந்து இதுதான் நம்ம சாப்பாடு. இந்த தேக்கமில் தான் நமக்கு நல்ல விருப்பமான சாப்பாடு. அதை விட காஞ்ச மாட்டேரு, காஞ்ச மாட்டேருவை தண்ணியில் ஊற வச்சுட்டு அதையும் நாங்கள் மேலே போட்டோம். அதுக்கு மேலே ஒரு படை காஞ்ச மாட்டுச்சாணம் தண்ணியில் ஊற வச்சு போட்டோம். அதுக்கு மேலே இந்த தேக்கமிலையலை வந்து தண்ணியில் நல்லா நினைச்சி போட்டு ஊற வச்சுட்டு நொறுக்கேழு மண்டா நெல்லம் ஒரு கட்டாலும் பிரச்சனை இல்லை. ஊற வச்சுட்டு நாங்கள் இதை மேலே போட்டு இப்படியே படை சாப்பிட சாப்பிட மேலே மேலே சாப்பிட்டு சாப்பிட்டு கொண்டு வருவேன். நாங்கள் அதுக்கு மேலே மேலே போட்டுக்கொண்டே இருக்கணும். ஒரு மாதத்தில் நல்லா இப்போ இந்த இதை பாருங்க. இது வந்து ஒரு பாதி விரல். இந்த பாதி விரலில் வந்து ஓரளவுக்கு முக்கால்வாசிக்கு வந்து வரும் வரைக்கும் நாங்கள் இதுக்கு மேலே சாப்பாடு போட்டுக்கொண்டே இருப்போம். சாப்பாடு போட்டுக்கொண்டே இருக்க முக்கால்வாசி இவ்வளோ முக்கால்வாசிக்கு நிரம்பி வரும். வந்த பிறகு தண்ணி தெளித்து கொண்டு இருக்கணும். தண்ணி ஈரப்பதமாகவே இருக்கணும். அப்போ தான் அது அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு மேலே மேலே மண்புழு வந்து கொண்டு இருக்கும். கீழே வந்து உரம் இருந்தோண்டே இருக்கும். மேலே சாப்பிட்டு கொண்டு வந்து கொண்டு இருப்பார். இப்போ நாங்கள் இப்போ இந்த உரம் எடுக்கணும்னு சொன்னால் தண்ணி தெளிக்கிறதை நிப்பாட்டி போடுவோம். ஒரு ரெண்டு மூன்று நாளைக்கு தண்ணி தெளிக்காமல் ஒரு வறட்சியாக விட்டுருவோம். காய விட்டுருவோம். விட்டால் புழு வெள்ளம் வந்து கீழே இறங்கிடுவேன். இறங்கின அப்புறாக்கு நாங்கள் இப்படி இந்த மண்புழு மண் உரத்தை வந்து நாங்கள் எடுக்கிறோம். மண்புழு இப்படி இருக்காது, இப்படி தெரியாது மண்புழு. நாங்கள் மண்புழு இல்லாமல் அப்படியே உரத்தை இல்லை எடுத்து போட்டு நாங்கள் அதுக்குள்ளே மண்புழுக்கள் இருந்தால் அதில் எடுத்து திருப்பி நாங்கள் இதுக்குள்ளே போடலாம். ஈரப்பதம் இல்லைன்னு சொன்னால் தானாகவே மண்புழுக்கு கீழே இறங்கிடும். இறங்கின பிறகு இந்த நாங்கள் இந்த உரத்தை எடுத்து வெயிலில் காய வைக்கக்கூடாது. வெயிலில் காய வைக்கக்கூடாது. நாங்கள் அதை வினலான இடத்துல நல்லா காய விடாமல் ஒரு ஈரப்பதம் இருக்கிற மாதிரியே காய விட்டுட்டு அதை நாங்கள் பிறகு நாங்கள் தோட்டத்துக்கு காவிச்சு கொள்ளலாம். இப்படி தான் நாங்கள் இந்த மண்புழு உரத்தை தயாரிச்சு கொண்டு இருக்கிறோம். யார் வேணுமெண்டாலும் செய்யலாம். ஈஸியாக செய்கிறதான் வீட்டில் செய்யலாம். இது நாங்கள் வீட்டில் எங்களை தேவைக்காக வேண்டி நாங்கள் செய்கிற ஒரு முறையில் செய்து கொண்டு இருக்கோம். இந்த முறையில் இதை பெரிய அளவில் செய்கிறோன்னு சொன்னால் அது வந்து தொட்டிகள் கட்டி அதை பெரிய இதில் செய்யலாம்.